ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி என்எஸ் இன் தமிழ். நாங்கள் பிரதீப். நம்ம சேனல் நம்மளுக்கு ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஆப் ஆக்சுவலாக சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்டில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது, எந்தெந்த ஆப்ஸ்லேருந்து பேமெண்ட் வரும், எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஸ்டாப் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்சூரி லாயர். ஓகேங்களா? ஸோ அதே சேம் டைப் தான் இந்த சேரிட்டி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு. ஸோ இது வந்து எதோட கம்பெனி ஆப் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த சேரிட்டியோட ஆப் தான் இந்த சேரிட்டி ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரெடிட் அட்டானமின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சது. ஸோ அதோட செகண்ட் ஆப் தான் நினைக்கிறேன் இந்த இன்சூரிஸ் லாயர் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து டாஸ்க்கெலாம் ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி செல்ஃப் அர்னிங்கில் ஒரு 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் நம்மளால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். மினிமம் ரேடம் ஆப் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து 10 ரூபா தான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எந்த ஆப்பு எந்தெந்த ஆப்ஸ்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க்கிங்கில் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணி வச்சு கூட நீங்கள் வந்து ஒர்க்காக பார்த்துக்கோங்க எந்தெந்த ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஸும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து கரெக்டாக ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்பு தான் இப்போ வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது. தென் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த 8 ஆப்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வர் அப்டேட் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதாவது ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க் பேஜ் இருக்காது, வேலட் பேஜ் இருக்காது, வேலைக்கு வித்ரா ஹிஸ்ட்ரி இருக்காது. ஸோ அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்குள்ளே அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு அது ஓப்பன் ஆகலை, அதை தான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 ஆப்ஸும் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ரன்னிங் தான், நேற்று வரைக்கும் பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து 15 நாள் தாண்டிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே சிலருக்கு பேமெண்ட் வரும், சிலருக்கு பேமெண்ட் வராது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டாம். தென் அதுக்கப்புறம் இந்த 2 ஆப்பு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி எப்போவோ இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த 2 ஆப்பு இதுக்கு மேலே யாரும் ஒர்க் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து எப்போயும் ஸ்டாப்டுன்னு தெரியும். தென் அதுக்கப்புறம் எதுவுமே இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதும் ஸ்டாப்டு தான். இந்த பகவத்கீதா மட்டும் நேற்று வரைக்கும் பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் ஒர்க்கிங் தான். ஸோ கூடி சீக்கிரத்தில் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இன்னும் ஸ்டாப் ஆகலை, பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதேமாதிரி இந்த ஈஸி ஹோம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து வருது. ஸோ ஆனால் இந்த வாரம் எண்டிங்குள்ளே ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து புதுசாக வந்திருக்கேன், இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதே சேம் டைப் தான் இந்த சேரிட்டி, இந்த ஆப்பையும் யூஸ் பண்ணணும். ஸோ 2 ஆப்புக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுலேயுமே உள்ள வந்தோன்னு லாகின் வித் கூகுள் தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் ரெஃபர் கோட் 111222 சொல்லிட்டு என்ற பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமே ஆப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கே அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டாஸ்க் பேஜ் வந்துடும். ஸோ 69 இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது 70 இம்ப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க, ஒன்று வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிளிக் வந்து 3 கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் 2 பைசா வந்து கிடைக்கும். அதேமாதிரி கிளிக்குக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும், டவுன்லோடுக்கும் 1 ரூபா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கலையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே 8 செகண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ரன் ஆகும். ஸோ 8 செகண்ட் மட்டும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 8 செகண்ட் முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து 1 இம்ப்ரெஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த 1 இம்ப்ரெஷனுக்கு உங்களுக்கு வந்து 2 பைசா வந்து கொடுப்பாங்க. சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்துருச்சு இல்லையா, பாருங்கள் 2 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு 10 கம்ப்ளீட் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து கிளிக்கு டாஸ்க் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10க்கும் கிளிக்கு இல்லைன்னா இன்ஸ்டால் அந்த மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு 10 கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து 10 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு கிளிக்கு இருக்குது இல்லையா, ஸோ வந்து கிளிக் டாஸ்க் கொடுப்பாங்க ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளிக்குன்னு இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு டைமிங் ரன் ஆகாது. ஸோ இப்போ வந்து கீழே ஒரு சின்ன ஆட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆட் தான் நம்ம வந்து கிளிக்குக்கும் யூஸ் பண்ணணும். டவுன்லோட் வரும்போதும் உங்களுக்கு வந்து இந்த ஆட் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் நான் இப்போ இந்த ஆடை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜில் போயிட்டு ஒரு 30 செகண்ட், ஓகேங்களா, 30 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கிளிக்கு கம்ப்ளீட் ஆகிடும், கிளிக்குக்கான 1 ரூபா கிடச்சிரும். ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 30 செகண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இது அப்படியே பேக் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பாருங்கள் கிளிக்கு வந்து 2 தான் ரிமைனிங், ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக சொல்லி மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 10 கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிளிக்கு கொடுத்தா கிளிக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சப்போஸ் டவுன்லோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா டவுன்லோட் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் உள்ளே போவீங்க, அப்போ உங்களுக்கு டவுன்லோட் இல்லைன்னா இன்ஸ்டால்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அப்பையும் கீழே உள்ள
ஆப்பில் இந்த ஆட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் ஆட் தான் இருக்குது. இந்த மாதிரி வெப்சைட் ஆட் வந்தால் நீங்கள் வந்து டவுன்லோடு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பேக் போயிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணும்போது இந்த பார்த்திங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆடு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து டவுன்லோட் ஆடு, ப்ளே ஸ்டோர் ஆடு, ப்ளே ஸ்டோர் சிம்பிள் போட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆடு வரும்போது நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்குவீங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உடனே பேக் வந்தீங்க அப்படின்னா சில டைம் கம்ப்ளீட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதிலே போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரெண்டு மெத்தடில் எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இந்த ஆப்புக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதே தான் இன்னொரு ஆப்ஷன் இல்லையா, அந்த சேரிட்டி ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு சேரிட்டி ஆர்கனைசேஷன் இந்த அப்படியும் அதே சேம் டைப் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே இந்த ரீடம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு பேமெண்ட் ரிக்யூஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ ரீடம் அப்படிங்கிற ஆப்ஷனில் உள்ள ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ உங்கள் வேலத்தில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். தென் இந்த இடத்துல அமௌண்ட் என்டர் பண்ணி வித்ரா கொடுத்துக்கலாம். மினிமம் ரீடம் உங்களுக்கு வந்து 10 ரூபா தான். ஸோ 10 போட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், இன்றைக்கி நீங்கள் ரிக்யூஸ் கொடுக்குற அமௌண்ட் நாளைக்கு உங்களுக்கு பேடிஎம்மில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 வாரம் வரைக்கும் பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்புமே தான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஆனிங் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஆனிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.